வணக்கம் நண்பர்களே. நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கருப்பணசாமியினோட 3வது வருட ஊர்வலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு, சார் இந்த மாதிரி நம்ம ஆற்றங்கரை கிட்ட நம்ம ஐயப்பன் கோயிலில் கருப்பணசாமியோட ஊர்வலம் நடக்க இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. சரி, நேற்று நான் ஈவினிங்கே ஷூட் பண்ண போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்ப சாமியை வழிபட்டுருந்தாங்க. ஊர்வலத்துக்கு நல்லாவே ரெடியாயிருந்தாங்க. ஒரு 2 வருஷமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 3வது வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சபரிமலை போலவே கிட்டத்தட்ட நம்ம அந்த கோயிலை வந்து கட்டிகிட்ருக்காங்க. அதுக்காக நிதியும் வந்து பொருள் உதவியும் வந்து லாஸ்ட் இயரும் கேட்டிருந்தாங்க. இப்போது வந்து ஓரளவுக்கு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனே முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயிலில் வந்து அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்ப சாமிங்கள்லாம் வந்து நிறைய இங்கே வழிபடுறது வழக்கம். நேற்று கருப்பணசாமி வந்து ஊர்வலம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லாவே சிறப்பாகவே செஞ்சுருந்தது நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. 3வது வருஷம் அப்படின்றதுனால நல்லா சிறப்பாகவே இந்த தடவை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம ஐயப்ப சாமியோட அந்த தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா காண கண் கோடி வேணும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான காட்சி, அற்புதமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம இங்கே திருவத்தூர்லேருந்து ஆந்தைக்கூட்டு ரோடு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்வலம் வந்து போச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்து நான் கவர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி போடுற அந்த ப்ராசஸ், அந்த பூசணிக்காய் சுற்றி போடுற அந்த வேலைப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருந்தது. எல்லாம் வந்து ரொம்ப நம்ம சாமிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடோடு அதை செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அங்கே வழிபாடும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக அற்புதமாக இருக்கும். கருப்பணசாமியோட அந்த ஒரு தோற்றம், அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லி தேவஸ்தானத்தில் கருப்பு சுவாமியோட ஊர்வலம் 3வது ஆண்டு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த கருப்பு சுவாமி ஊர்வலத்தில் ஐயப்ப பக்தர்களும் நகர கிராம சுவாமிகளும் ஐயப்ப அன்பர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்து பக்தர்களும் செய்யார் அன்பர்களும் இதற்கு உள்ளுதவியும் எல்லா உதவி செய்கிறார்கள். அவர்கள் குடும்பம் மென்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் சிறப்புடன் வாழ அர்ப்பணை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். செய்யார் ஐயப்பன் திருக்கோயில் தேவஸ்தானத்தில் ஐயப்பன் திருக்கோயில், சபரிமலையில் இருக்கும் ஐயப்பன் திருக்கோவில் மாடலில் ஐயப்பன் கோவில் சீரும் சிறப்புமாக திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உறுதுணையாக இருக்கும் இங்கே செய்யார் ஐயப்பன் திருக்கோயில் தேவஸ்தானத்தில் கருப்பசாமி குழுவினரால் பாபு அவர்களும் காலத்தி அவர்களும் செல்லும் அவர்களும் மற்றும் அரவிந்தன் அவர்கள் குழுவும் கருப்பசாமி குழுவும் சேர்ந்து இணைந்து இந்த 3வது ஆண்டு கருப்பசாமி ஊர்வலத்தை நடத்துகிறார்கள். இந்த ஊர்வலம் ஒவ்வொரு வருடமும் சீரும் சிறப்புமாக நடைபெற எல்லாம் வல்ல
சபரிமலையில் இருக்கும் ஐயப்பனை வேண்டி விரும்பி பிரார்த்தி கேட்டுக்கொள்கிறோம். சாமியே சபரிமலையப்பன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜெயா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.